இப்போது நான் இந்த மேடைக்கு வந்தது எங்களுடைய இசைக்கலைஞர் சங்கத்தின் தலைவராக வந்திருக்கேன். முதலில் எங்கள் உறுப்பினர் ரகுநந்தன் அவர்கள் அருமையான இசை அமைத்து இந்த காட்சியில் கிட்டத்தட்ட 50% அந்த மியூசிக்கை என்ஹான்ஸ் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள் ரகுநந்தன். எங்களுடைய சங்கத்திற்காக இசைஞானி அவர்கள் ஒரு பெரிய கட்டிடம் கட்டித்தர முன் வந்துள்ளார். அதையும் இந்த மேடையில் சொல்லிக்கொள்ள பெருமைப்படுகிறேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, இது கட்டிடம் கட்டும் பொழுது எனக்கு டவுட் வந்துடுச்சு. நான் தலைவர் ஆகிட்டேன், பட்டு எங்களுடைய இந்த சினி மியூசிஷியன் யூனியன் கட்டிடத்தை நிறுவியவர் வந்து எம்பி ஸ்ரீனிவாசன். அவரை பற்றி வந்துக்கு சரியான பொக்கிஷப் தெரியல, அதை கரெக்டாக எனக்கு தெளிவாக சொன்னார். ஐ வோன்ட் ஃபர்கட். எம்பிஎஸ்ஸோடைய வாழ்க்கை முறை, அவர் இசை மேல் பற்று, தமிழ் மேல் பற்று, பிப்சியை ஆரம்பித்தவர் என்று பல முனைகள் எனக்கு தெரிவித்தார். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி தமிழுக்கும் தமிழ் பத்திரிகைக்கும் உறுதுணையாக தன்னுடைய வாழ்க்கையை கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக, அவர் மட்டும் இல்லை அவருடைய தகப்பனாரும் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷமாக இந்த சீனியில் இருக்கிறவங்க, அவங்களுடைய பேரை வந்தால் சும்மா விடுவாங்களா? கலக்கிட போகிறாங்க. ரியலி ரோஷன், நீங்கள் கலக்க போகிறீங்க. ஐ எம் மை விஷஸ் டு யூ. பட்டு ராஜன் சார் மட்டும்தான் அட்வான்ஸ் கொடுத்தாரு ஒரு படத்துக்கு. எனக்கு நீங்கள் இன்னொரு 4 படத்துக்கு கொடுத்துருங்க, ஏன்னா நீங்கள் சம்பளத்தை ஏற்றுறாதீங்க. மொத்தம் ஒரு 5 படத்துக்கு வச்சுக்கோங்க, ஒரு நார்மல் சம்பளமாக வச்சுட்டு 5 படத்துக்கு கொடுத்துருங்க. அது தயாரிப்பார்கள் யாரும், நீங்களே செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க. சுபாஷ் சார் நீங்கள் கொடுத்துருங்க. இந்த படம் வெற்றிகரமான படமாக அமையும். இது 100வது நாள் வெற்றி விழாவில் கண்டிப்பாக நம்ம எல்லாம் சேர்ந்து சந்திப்போம் என்று சொல்லி இந்த வாய்ப்பினை கொடுத்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொடுங்க. நன்றி, வணக்கம்.